சத்திய கிரகசுவரில் காந்திஜி கதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் பகுதி நம்ம பார்ப்போம். முதல் லெசனாக வந்து மா பா பவுர் ஜென்ம, அதை பற்றி நம்ம அதனுடைய சாராம்சம் நம்ம பார்ப்போம். இப்போ மா பா பவுர் ஜென்மனுடைய சாராம்சம் பார்ப்போம். ஜென்ம தோ அக்டூபர் 1871 கோ குஜராத் கே போர்பந்தர் நாமக் காவ் மே காந்திஜி கா ஜென்ம ஹுவா. 2 அக்டோபர் 1869 குஜராத்தில் போர்பந்தர்ன்ற பெயரில் கிராமத்தில் காந்திஜி பிறந்தார். மா அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு அம்மாவையும் அப்பாவையும் பற்றி சொல்லுவாங்க. இப்போ அம்மாவை பற்றி பார்ப்போம். காந்திஜிக்கு மாதாக்கா நாம் புத்லி பாய் தா, அவங்க அம்மா பேர் புத்லி பாய். வே சாத்வி அவர் பாவு ஸ்ரீதி, அவங்க எப்படி அவங்க குணம் எப்படின்னா நல்ல தோழமையாக நட்பாக இருக்கக்கூடிய அன்பாக பழகக்கூடிய நல்ல குணம் இருந்தது. வே பூஜா பாட் கியே பினா கபி போஜன் நகி கத்தி தி, அவங்க பூஜை புனஸ்காரம் பூஜைலாம் செய்வாங்களே ப்ரேயர் பண்ணாமல் அவங்க எப்பயும் சாப்பாடு போஜனம் சாப்பாடு ஃபுட்டு சாப்பிடவே மாட்டாங்க. வே ரோஜ் வைஷ்ணவ மந்திர் ஜாதி தி, டெய்லி அவங்க வைஷ்ணவ மந்திருக்கு கோவிலுக்கு போவாங்க. உன்ஹோனே சாத்துர்மாஸ்கா விரத கபி நகி 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 சோடாத்தா, அவங்க விரதம் இருக்கு இல்லையா, நமக்கு நிறைய விரதம் இருப்பாங்களே, அந்த மாதிரி சாத்துர்மாஸ விரதத்தை வந்து அவங்க எப்போவுமே சோடான்னு விடுறதில்ல, நகி சோடா விடுறதே இல்லை. படா கட்டின் விரத ரக்தி தி, ரொம்ப கஷ்டமான கட்டின்னா கஷ்டம் இல்லையா, கஷ்டமான விரதமாக இருந்தால் கூட ரக்தி தி அந்த விரதத்தை கூட அவங்க இருப்பாங்க. அவர் உஸ்கோ பூராபி கத்தி தி, அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. பீமார் படனே பர்பி விரதக்கோ நகி தோண்டித்தி, பீமார் உடல்ல அவங்க நோயாகிப்பட்டால் கூட இந்த விரதத்தை வந்து விடமாட்டாங்க எப்பையும். வே வெவஹார் குஷல் பீத்தி, அவங்க வந்து அவங்களுடைய செய்கிற வேலையெல்லாம் வந்து நல்லா அறிவுபூர்வமாக இருக்கும். வே ராஜ் தர்பார் கி சாரி பாத்தே ஜான்தித்தி, ராஜ் தர்பாரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சிட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ரணிவாஸ்மே வே புத்திமதி மாணி ஜாதி தி, ரணிவாஸ்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல, ரணிவாஸ்னா ராஜ் ராணிக்கள்லாம் இருப்பாங்களே அவங்க, அந்த மாதிரி இவங்க வீட்டிலே இருக்கும்போது புத்திமதி நல்ல அறிவுரைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க அவங்க. பாப் இப்போ முதல்ல அம்மா அம்மாவை பற்றி பார்த்தோம், இப்போ பாப் அப்பாவை பற்றி பார்ப்போம். காந்திஜிக்கு பிதாக்கா நாம் கரம்சந்த் தா, அவங்க அப்பா பேர் கரம்சந்த். காவ்கே லோக் ஆதர் கே சாத் உன்கோ கபா கஹ்கர் புகாத்தே தே, அவங்க வந்து மக்கள் கிராமத்து மக்கள்லாம் அவரை வந்து ஆதர் மரியாதையோடு அவரை கபா அப்படின்னு கூப்பிட்டு அழைச்சாங்க. காந்திஜி கே பிதா படேலிக்கே நகித்தே, அவங்க அப்பா வந்து படிக்க எழுத தெரியாது, அப்படி அனுபவம் சே உன்ஹுனே பகுத் குச் சீக்லியா, தன்னுடைய அனுபவத்தினால அவர் நல்லா படித்து அந்த அனுபவ கல்வியை அவர் அறிஞ்சிருந்தார். வே குடும்ப பிரேமி, குடும்ப பிரேமி குடும்பத்தில் அன்பு செலுத்துறவர், சத்தியத்தை விரும்புவர், உதார் ரொம்ப தயாள குடும்பர். மகர் குரோதித்தே, ஆனால் கோபக்காரர். உன்கோ தன் ஜோட்னேக்கா லோப் நகிதா, அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. வே குச் சமை தக் ராஜ்கோட் மே பிரதான் மந்திரி ரஹே, அவர் கொஞ்ச காலம் வந்து ராஜ்கோட்டில் பிரதான் மந்திரியாக இருந்தார். வே ராஜ்யக்கே படே பக்தத்தே, நாட்டை வந்து ராஜ்யத்தை வந்து ரொம்ப விரும்புவராக இருந்தார், ராஜபக்தி உள்ளவர். வே ரிஷ்வத் நகி லேத்தியத்தே, ரிஷ்வத்னா வந்து கையூட்டு லஞ்சம், லஞ்சம் வாங்க மாட்டார், ஆனால் இஸ்லியே அச்சா நியாய கத்தியத்தை, அதனால் நல்ல நியாயம் அவர் வந்து வழங்கி வந்தார். ஏக் பார் ஏக் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் நே ராஜ்கோட் கே டாக்கூர் கி ஷான் கே கிலாஃப் குச் கஹா தோ கபா காந்தி நே உஸ்கா விரோத கியா, ஒரு சமயம் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டு பொலிட்டீஷியன் இருக்காங்க இல்லையா, மந்திரிகள் அந்த அரசியலில் இருக்காங்களே அவங்களுக்கு ஏஜென்ட்டில், இப்போ ராஜ்கோட்டில் இருந்தார் அவர், ராஜ்கோட்டில் இருக்க டாக்கூர் அவங்க ஒரு ஜமீன்தார் அந்த மாதிரி தலைவராக இருப்பாங்க இல்லையா, டாக்கூர்க்கு ஷானு கே கிலாஃப் அவருடைய பெருமைக்கு எதிராக குச் கஹாத்தை ஏதோ அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, எவர் ராஜபக்தி உடையவர் இல்லையா, அதனால் அவரை பற்றி தப்பாக அந்த அரசியல்வாதி சொன்ன உடனே கபா காந்தினே உஸ்கா விரோதிக்கியா, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டுக்கு எதிராக இவரை பெருமைப்படுத்துறதுக்காக, இவர் ராஜபக்தி இருந்தனால இவர் அவரை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை விரோதிச்சிட்டார். ஆனால் டாகூர் சாகப் என்ன பண்ணார், அவரை வந்து பெருமைப்படுத்தாமல் கபா காந்திக்கு பிரசன்ஷா நாக்கி பெருமைப்படுத்தாமல் விட்டுட்டார். அவரை பற்றி தானே அவரை தானே பெருமையாக நினச்சார், அவரை பற்றி தப்பாக சொன்னதுனால தான் அவரை எதிரியாக நினச்சார்,
ஆனால் என்ன பண்ணார், அதுக்கு பதிலாக பெருமைப்படுத்தாமல் உள்ளே பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸே மாஃபி மாங்கினேக்கோ கஹா, பொலிட்டிக்கல் அந்த அரசியல்வாதிக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. லேக்கின் கபாகாந்தினே மாஃபி நகி மாங்கி, ஆனால் கபாகாந்தி என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்கல. उनको कुछ घंटे कैद में रखा गया। அதனால என்ன பண்ணார், போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இது பண்ணி அவர் மன்னிப்பு கேட்காதனால கொஞ்ச நேரம் வந்து கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க. கபா காந்தி அடிங் அடித்தே, அவர் என்ன பண்ணார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தார் அவர். அந்த மே டாக்கூர் நே உன்கோ ஜோட் தேனேக்கு ஆக்யாங்கி, கடைசியில் முடிவில் என்ன பண்ணார் டாக்கூரு, அவரை வந்து விட்டுடும்படி ஆக்யா கட்டளை இட்டார். இப்போ சாராம்சம் நம்ம படித்தோம் இல்லையா, இதே இதில் வந்து மா பாப்பா ஒரு ஜென்மக்கு திப்பணியும் நம்ம எழுதணும். திப்பணி வந்து 5 மார்க்ஸ் வரும், இது வந்து 10 மார்க்ஸ் வரும். அதனால் இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.